கோயம்புத்தூர்லேருந்து கம்மியான பட்ஜெட்டில் ஒன் டே ட்ரிப் பிளான் பண்ணுறீங்களா? கண்டிப்பாக என்ஜாய் பண்ணக்கூடிய பெஸ்ட்டான பிளேஸ் தான் இந்த பவானி ரிவர் அணைக்கட்டு. இது கோயம்புத்தூர்லேருந்து 108 கிலோமீட்டர் லொக்கேட் ஆயிருக்குங்க. ஒக்கடம்லேருந்து சேலம் கொச்சி ஹைவே ரீச் ஆனதும் ஒரே ரோட் தாங்க. கருந்தேவன் பாளையம் தாண்டி லெஃப்ட் எடுத்தீங்கன்னா பவானி ரீச் ஆகிடலாம். பவானி வந்ததும் ரோட்லேருந்து பார்த்தாலே இந்த ரிவர் தெரியுங்க. கூகுள் மேப் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க, மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. ஆனால் அந்த பிளேஸ்க்கு எக்ஸாக்ட் கூகுள் மேப் லொக்கேஷன் இல்லைங்க. உத்தன்ராயன் கோயில்னு விசாரிச்சா லோக்கலில் இருக்கவங்க நமக்கு கரெக்டாக கைட் பண்ணுவாங்க. இது எக்ஸாக்டாக உத்தன்ராயன் கோயில் பேக் சைடில் தான் லொக்கேட் ஆயிருக்குங்க. கோயம்புத்தூர் மட்டும் இல்லாமல் சேலம், ஈரோடு, பெருந்துறை, நாமக்கல்ல இருக்க நீங்களும் ஒன் டே ட்ரிப்புக்கு பிளான் பண்ணலாங்க. இங்கே என்ட்ரி ஃபீயோ பார்க்கிங் சார்ஜோ எதுவும் இல்லைங்க. நீங்கள் காரில் வந்தீங்கன்னா காரை வெளியவே பார்க் பண்ணிட்டு வர மாதிரி இருக்குங்க. அணைக்கட்டு பக்கத்தில் ஷாப்ஸ் எல்லாம் எதுவும் இருக்காதுங்க. ஏதாவது வேணும்னா பவானி டவுன்லேயே வாங்கிட்டு வர மாதிரி இருக்குங்க. தண்ணியோட ஃப்ளோ பார்க்கறதுக்கு நிறையா இருக்க மாதிரி தான் தெரியுங்க. ஆனால் கம்ப்ளீட்லி சேஃபுங்க. கிட்ஸ் அண்ட் லேடிஸும் சேஃபாக குளிக்கலாங்க. வீக் டேஸோ இல்லை வீக்கெண்டோ எப்போ வந்தாலுமே செம்மையாக என்ஜாய் பண்ணிட்டு போகலாங்க. வேர்த்தான பிளேஸுங்க. ஜாலியாக வாங்க, என்ஜாய் பண்ணிட்டு போங்க.